புரட்சி கலைஞர் ஆருயிர் அண்ணன் கேப்டன், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை நிறுவி தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மாபெரும் தலைவர், திரைத்துறையிலே ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்கு எப்படி அவர் பாத்திர படைப்பிலேயே சாதிகளை கடந்து மதங்களை கடந்து மனிதநேயத்தோடு மக்களுக்கு தொண்டாற்றுகிற அரிய கருத்துக்களை தான் ஏற்றுக்கொண்ட படைப்புகளை அனைத்தும் பிரதிபலித்து உலகம் முழுக்க பரவி வாழுகிற தமிழ் சமூகத்தின் பேரன்பை பெற்றிருந்த மகத்தான கலைஞர், மகத்தான மாபெரும் அரசியல் தலைவர், அன்பின் வடிவமாக இருந்தார், அவர் இரக்கத்தின் வடிவமாக இருந்தார். யாருக்கும் அதிகாரத்துக்கு அடிபணியாமல் சமரசம் செய்யாமல் ஈழ தமிழர்களின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் பார மாறாத பற்று வைத்திருந்தார். ஈழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் மேத அண்ணன் பிரபாகரனுடைய பேரன்பை பெற்றிருந்தார், பேரன்பை அவர் மீது இவர் வைத்திருந்தார். 10 கோடி தமிழ் சமூகத்தினுடைய பேரன்பை பெற்றிருந்த மகத்தான தலைவன் இன்று மரணமடைந்தார் என்கின்ற செய்தி தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. சட்டமன்ற பேரவைக்குள்ளே பல்வேறு அரசியல்களிலே எதிர்க்கட்சியாக அவர் பொறுப்பேற்று கடமையாற்றிய பொழுது அதே வரிசையில் தனியரசும் அமர்ந்திருந்து அந்த அரசியலை நான் கூர்ந்து கவனித்த அந்த வாய்ப்பை பெற்றிருந்த தனியரசு, ஒரு கட்டத்திலே அரசியல் முரண்பாடு வந்த பொழுது கூட அவர் எப்படி திரைத்துறையிலே தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்தாரோ அதே உணர்ச்சியோடு சட்டமன்ற பேரவைக்குள் மக்கள் பிரதிநிதியாக இருந்து மக்களுக்காக கடமையேற்றுகிற கொள்கைகளை உறுதியாக பின்பற்றிய மகத்தான அரசியல் தலைவனாக பரிணமித்தவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் அவர்கள். அண்ணனுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அன்னையாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல். லட்சக்கணக்கான நம்முடைய தேமுதிக தொண்டர்களுக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக என் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். வாழ்க அண்ணன் கேப்டன் விஜயகாந்தனுடைய புகழ். தமிமுன் அன்சாரி அவர்கள், பொதுச் செயலாளர், மனிதநேய ஜனநாயக கட்சி, நம்மளுடைய கேப்டனை பத்தி சில நினைவுகள்.